அனைவருக்கும் வணக்கம் நாளை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக்கொடுத்த ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புண்ணிய தினமாகும் அயோத்தி மற்றும் கோசலை ஆகியவற்றை ஆண்ட அரசர் தசரதர் மகன் மற்றும் விஷ்ணு பகவானின் ஏழாவது அவதாரமாக இந்துக்களால் நம்பப்படும் தெய்வீகத் தன்மை கொண்ட ஸ்ரீ ராமபிரானின் பிறந்த கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகை தான் ஸ்ரீ ராம நவமி தோன்றிய வரலாறு அஷ்டமி நவமி திதிகளில் எந்த நற்காரியத்தையும் செய்வதையும் மக்கள் தவிர்த்து விடுகிறார்கள் இதனால் வேதனையுற்ற அஷ்டமி நவமி திதிகள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டன தெய்வனே நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்தோம் எங்களை ஏன் அனைவரும் கெட்ட திதிகளாக நினைத்து ஒதுக்குகின்றனர் என்று கேட்டனர் அதற்கு மகாவிஷ்ணு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மக்கள் உங்களையும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே நவமி திதியில் ராமரும் அஷ்டமி திதியில் கிருஷ்ணரும் பிறந்து சிறப்பு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன பங்குனி மாதம் வளர்ப்பிற சுக்லபட்சத்தில் பட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமர் பிறந்த தினத்தை நாடு முழுவதும் ஸ்ரீராம நவமி தினமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த தினத்தில் நாம் என்னென்ன செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதனை பார்ப்போம் இந்த ராம நவமி தினத்தில் ஒவ்வொரு ராமர் கோயில்களிலும் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீராமரை வழிபடுவது மிகுந்த சிறப்பு தரும் ஒருவேளை பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வீட்டின் பூஜை இறையிலேயே பட்டாபிஷேகர் ராமர் படத்தை வைத்து துளசியாலான மாலையை அணிவித்து பூஜை செய்ய வேண்டும் அத்தோடு பழம் வெற்றிலை பூ இவைகளை வைத்து ஸ்ரீ ஸ்ரீராமநாமத்தை ஜபித்து அர்ச்சனை செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் மேலும் இராமாயண கதா காலாட்சேபம் கேட்பதோ இராமாயணத்தை படிப்பதோ மிகவும் சிறந்ததாகும் ஸ்ரீராமபிரான் காட்டில் விஸ்வாமித்திரர் முனிவரோடு வாழ்ந்த காலத்தில் தாகத்திற்காக நீர்மோறும் பானாகமும் அருந்தினர் அதனால் நீர்மோறும் பானகமும் ராமபிரானுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த இரண்டுடன் சேர்த்து நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளை கூட நைவேத்தியமாக இறைவனுக்கு படைக்கலாம் ஸ்ரீராமபிரானுக்கு பூஜை செய்த பிறகு நைவேத்திய பொருட்களை நம் குழந்தைகளுக்கு உண்ணக் கொடுக்கலாம் ஸ்ரீராமநவமி என்று காலை முதல் உணவு உண்ணாமல் இருந்து ஸ்ரீராமநவமி விரதமிருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிடைக்கும் மேலும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பும் உண்டாகும் மேலும் வாழ்க்கை வளம் பெற்று செல்வ செழிப்பு உண்டாகும் இந்நாளில் இராமாயண கதையை கேட்டாலோ இராமாயணத்தை படித்தாலோ மிகுந்த சிறப்பு தரும் இராமாயணத்தை முழுமையாக படிக்காமல் போனாலும் ராம் என்ற இரண்டழுத்து மந்திரத்தை உச்சரித்தாலே நம்முடைய ஆணவம் காமம் பேராசை இவையெல்லாம் அழிந்து அன்பும் அறிவும் பெருகும் மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு சிறப்பை எடுத்துரைக்கும் அந்த வகையில் இராமாயணம் தனிமனித ஒழுக்கத்தையும் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டுவதையும் உலகுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது ராம அவதாரம் என்ற ஒரு அவதாரத்திலேயே ஸ்ரீராமபிரான் குருவிற்கு நல்ல மாணவனாக தாய் தந்தையருக்கு நல்ல மகனாக உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக மனைவிக்கு நல்ல கணவனாக மக்களுக்கு நல்ல மன்னனாக நண்பர்களுக்கு உற்ற தோழனாக பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக என்று பல அவதாரங்களை எடுத்தவர் இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமஜெயம் என்று துண்டு காகிதங்களில் நூற்றி எட்டு தடவை எழுதி அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று துண்டு காகிதங்களில் நூற்றி எட்டு தடவை எழுதி அதனை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தால் உங்கள் வீட்டில் வளம் செழிக்கும் நோய் பிணிகள் நீங்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகே தன்னோ ராம பிரச்சோதயா என்று சொல்லி நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று அந்த இறைவனிடம் வேண்டுகிறேன் விஜயத் கதைகள் சேனலை முதல் தரவாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்